இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதிய முதல் ஒருநாள் போட்டியில் பங்களாதேஷ் அணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த தோல்வி குறித்து பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா கூறியதாவது, பேட்டிங்கில் நாங்கள் நன்றாக விளையாடவில்லை, 186 ரன்கள் போதுமானதாக இல்லை, ஆனால் எங்களுடைய பந்து வீச்சு மிகவும் நன்றாக இருந்தது. எனினும் கடைசி நேரத்தில் பங்களாதேஷ் வீரர்கள் அழுத்தத்தை சமாளித்து வெற்றி பெற்று விட்டனர். ஆட்டத்தின் முதல் பந்திலிருந்து நாங்கள் எப்படி பந்து வீசி வந்தோமோ அதே போலத்தான் கடைசி வரை வீச நினைத்தோம். ஆனால் 40 ஓவர்கள் வரை மட்டுமே நன்றாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தினோம். பேட்டிங்கில் ஒரு 25-30 ரன்கள் கூடுதலாக அடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். 25 ஓவர்கள் முடிவில் ஸ்கோர் 240-250 வரை செல்லும் என எதிர்பார்த்தோம். ஆனால் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்ததால் அது நடக்கவில்லை. பேட்ஸ்மேன்கள் இதுபோன்ற மைதானங்களில் எப்படி விளையாட வேண்டும் என கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக எங்களுக்கு இந்த தோல்விக்கு மன்னிப்பு இல்லை, ஏனெனில் இது எங்களுக்கு பழக்கப்பட்ட மைதானம் தான். இங்கு ஏற்கனவே விளையாடியுள்ளோம். இந்த தோல்வி நிச்சயம் அடுத்த போட்டிக்கு எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அடுத்த போட்டியில் எல்லாம் மாறும் என நம்புவதாக ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார்.